சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு நோய், இது போன்ற வியாதிகளுக்கு அடிப்படையாக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் ரீமாடலிங் சொல்லுவாங்க. மாத்திரை ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிபி வந்து எதிர்பார்த்த அளவு கண்ட்ரோலில் வராது. அதாவது இந்த எச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி மட்டும்தானுங்க. உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் ரத்தம் நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகும் பொழுது, இந்த ரெகுலராக நடைப்பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம இருதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பாகும். இந்த எல்டிஎல்ங்கிற ஒரு கொலஸ்ட்ராலுடைய லெவல் அதிகமாக இருக்கும், எச்டிஎல்ங்கிற ஒரு கொலஸ்ட்ராலினுடைய அளவு கம்மியாக இருக்கும். இன்சுலின் வந்து நம்ம உடம்புல கூடிய திசுக்கள் மீது செயல்பட்டு இந்த திசுக்கள் ரத்தத்தில் கூடிய குளுக்கோஸ் லெவலை நல்லபடியாக பயன்படுத்திக்கோன்னா சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்ப வாக்கிங் போகிறது நல்லதே கிடையாதுங்க. ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சியை பற்றி தாங்க. அதாவது நடைப்பயிற்சிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் ரெகுலராக பண்ணணுங்க. இன்றைக்கி மனித குலத்துக்கே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு நோய், பக்கவாதம், இது போன்ற நோய்கள் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்சாக இன்றைக்கி இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்திங்கன்னா உடற்பருமன். ஸோ இந்த உடற்பருமனால் இத்தனை வியாதிகளும் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புற்றுநோய் வருவதற்கு கூட ஒரு காரணியாக உடற்பருமன் விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நடைப்பயிற்சி செய்வதன் மூலமாக நம்ம உடற்பருமனை கட்டுப்படுத்த முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த நோய்களையும் கட்டுப்படுத்த முடியுங்க. ஸோ நடைப்பயிற்சியினுடைய ஒவ்வொரு தாக்கத்தையும் நீங்கள் பாருங்களேன். சிலருக்கு ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லிபிடிமியான்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் கூடிய கொலஸ்ட்ரால்னுடைய அளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த எல்டிஎல்ங்கிற ஒரு கொலஸ்ட்ராலுடைய லெவல் அதிகமாக இருக்கும், எச்டிஎல்ங்கிற ஒரு கொலஸ்ட்ராலினுடைய அளவு கம்மியாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எச்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ராலினுடைய லெவல் அதிகமாக இருக்கணும், இந்த எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ராலினுடைய லெவல் வந்து கம்மியாக இருக்கணுங்க. அப்போது இந்த எச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி மட்டும்தானுங்க. ரெகுலராக நம்ம நடைப்பயிற்சி செய்வதன் மூலமாக எஸ்டிஎல் கொலஸ்ட்ராலுடைய லெவலை நம்ம அதிகப்படுத்த முடியும், எல்டிஎல்னுடைய அளவை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இன்சுலின் வந்து நம்ம உடம்புல கூடிய திசுக்கள் மீது செயல்பட்டு இந்த திசுக்கள் ரத்தத்தில் கூடிய குளுக்கோஸ் லெவலை நல்லபடியாக பயன்படுத்திக்கோன்னா இந்த இன்சுலினுக்கு எதிரான எதிர்ப்பை வந்து நம்ம உடம்புல கூடிய திசுக்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சிங்க. ஸோ நடைப்பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நாம் ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷத்துல ஒரு மணி நேரம் நம்ம நடைப்பயிற்சி போகும் பொழுது கண்டிப்பாக நம்ம தேவையில்லாத உடல் எடையை கண்டிப்பாக குறைக்க உதவியாக இருக்கும். இந்த தேவையில்லாத உடல் எடையை குறைக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் செகண்ட் அதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும், அதன் மூலம் சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டில் வரும். சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நடைப்பயிற்சி பண்ணுவதன் மூலம் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க. இந்த ரெகுலராக நடைப்பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம இருதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பாகும். பொதுவாக நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது நம்ம இருதயத்தினுடைய துடிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 72 80 இல்லை சில பேர் 90 வரைக்கும் கூட இருக்குங்க. அப்போது நாம் ரெகுலராக வாக்கிங் போகும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட்னுடைய லெவல் அதிகமாகுங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 110, 120 இந்த பிரிஸ்க் வாக்கிங் டைப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரேட்டும் அதிகமாகும். பட் இந்த ஹார்ட் ரேட் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் ஆகிறது இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்படுது. உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் ரத்தம் நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகும் பொழுது ரத்த குழாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு நோய், இது போன்ற வியாதிகளுக்கு அடிப்படையாக காரணம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்குலர் ரீமாடலிங் சொல்லுவாங்க. ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டருடைய அளவு குறையிறதுனால தான் இந்த மாரடைப்பு நோய் இல்லை மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த வாஸ்குலர் ரீமாடலிங்கை ப்ரிவெண்ட் பண்ணி அந்த ரத்த குழாய்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைப்பயிற்சி வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெகுலராக வாக்கிங் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த அளவில் உயர் ரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டில் வருது. சில பேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஹை பிபி இருக்கும், மாத்திரை ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா பிபி வந்து எதிர்பார்த்த அளவு கண்ட்ரோலில் வராது. அதாவது உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் வராது. அப்போது இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ரத்த குழாயிலேருந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகுங்க. அதன் மூலமாக
இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி இரத்த குழாய்கள் நல்லா விரிவடைவதன் மூலமாக அந்த பிளட் ப்ரெஷரை வந்து நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வரக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நுரையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாச பைகளும் நல்லா ஆக்டிவ் ஆகி நல்ல முறையில் பிராணவாயு வந்து உடம்புல கூடிய எல்லா அணுகளுக்கும் போய் சேர உதவியாக இருக்கும். இதன் மூலம் நுரையீரலினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஸ்த்மா, பிராங்கைட்டிஸ் இது போன்ற தொந்தரவுகள் இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நடைப்பயிற்சி செய்வதன் மூலமாக நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை நம்ம பேணி காக்க முடியும். மீண்டும் அந்த ஆஸ்த்மா, அலர்ஜிக், பிராங்கைட்டிஸ் இது போன்ற விஷயங்களால் நுரையீரல் ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரக்கு இது உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக காலையில் இளம் காலை வெயிலில் நம்ம வாக்கிங் போகும் பொழுது ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குங்க. அந்த ஏர்லி மார்னிங் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும் பொழுது நம்ம உடம்புக்கு அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். அதோடு சேர்ந்து இளங்காலை வெயில் நம்ம உடம்பு மீது படும் பொழுது இந்த விட்டமின் டி உற்பத்தி ஆறக்கு உதவியாக இருக்குங்க. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாக்கிங் போகும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய லாங் போன்ஸ் பார்த்திங்கன்னா காலில் இருக்கக்கூடிய எலும்புகள், தொடையில் இருக்கக்கூடிய எலும்புகள் இதெல்லாம் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகும் பொழுது இந்த எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்டியோபோரஸின்னு சொல்லக்கூடிய எலும்புகள் பலகீனமாகக்கூடிய பிரச்சனை வராதபடி தடுக்க முடியும். இதன் மூலம் வயதான காலகட்டத்தில் எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கும். தேவையில்லாத ஒரு தொந்தரவுக்கு நம்ம ஆளாக மாட்டோம். அதோடு சேர்ந்து நம்ம ரெகுலர் வாக்கிங் பண்ணும் பொழுது மூளையினுடைய நலன் பேணி பாதுகாக்கப்படுது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா காலையில் வாக்கிங் போகும் பொழுது மூளைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் சீராகுது. இந்த மூளைக்கு குறிப்பாக சிறு சிறு இரத்த குழாய்களில் ரத்தோட்டம் சீராகிறதுனால பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் வரக்கூடிய இந்த அல்சிமர்ஸ் நோய், அதாவது செனைல் டிமென்ஷியா இது போன்ற விஷயங்களை வருவது தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலையில் நம்ம பிரிஸ்க் வாக்கிங் போகும் பொழுது நம்ம மூளையில் பார்த்திங்கன்னா மிட் பிரெயின் ஒரு பகுதி இருக்குது. அதில் மிட் பிரெயின் ராஃபே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குங்க. அதிலிருந்து என்டார்ஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் ரிலீஸ் ஆகுங்க. இந்த ரசாயனம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வலியை குறைக்கக்கூடிய ஒரு ரசாயனம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மனநலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கூடிய பல்வேறு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் நல்ல விதமாக சுரக்கிறதுக்கு இந்த அதிகாலை வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் தேவையில்லாத மன அழுத்தத்தை நம்ம வெல்ல முடியுங்க. சரி, பொதுவாக எப்போல்லாம் வாக்கிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் ஏர்லி மார்னிங் பிரிஸ்க் வாக்கிங் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. சிலருக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் மாலையிலாவது வாக்கிங் போகலாங்க. சரி, வாக்கிங் போகிறக்கே சூழ்நிலை இல்லாதவர்கள் நான் முன்னாடி இந்த நம்பர் 8 வாக்கிங் பற்றி பேசியிருக்கேங்க, அந்த மாதிரி நம்பர் 8 வாக்கிங் கூட பண்ணலாங்க. காலையில் வாக்கிங் போகும் பொழுது பெஸ்ட் வந்து ப்ரிஃபர்லி எம்டி ஸ்டமக், வெறும் வயிற்றில் வாக்கிங் போகிறதாகவும் நல்லதுங்க. வயிறு நிரம்ப உணவு அருந்திட்டு பிரிஸ்க் வாக்கிங் போகிறது நல்லது கிடையாதுங்க. ஒருவேளை இரவு சாப்பிட்டதுக்கப்புறம், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போகிறக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் வேணும் இல்லைங்களா, அப்போது ஜென்டில் ஸ்ட்ரோலிங்னு சொல்லுவாங்க. அதாவது மென்மையாக ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமோ ஒழிய பிரிஸ்க் வாக்கிங் வந்து உணவு அதிகமாக எடுத்ததுக்கப்புறம் போகக்கூடாதுங்க. பட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை பளுவின் காரணமாக நைட் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு டைமே கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு 6 7 மணி கூட வாக்கிங் ஒரு 45 நிமிஷம் போகலாங்க. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உணவு எடுத்துக்கணுமோ இல்லையே, சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்ப வாக்கிங் போகிறது நல்லதே கிடையாதுங்க. எந்தெந்த நேரங்களில் நீங்கள் வாக்கிங் தவிர்க்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிறிய உடல்நல கோளாறு இருக்கலாம், உடல்நலம் சற்று குன்றி இருக்கலாம், ஒரு ஃபீவர் வந்திருக்கலாங்க, இல்லை ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓவர் நைட் ட்ராவல் பண்ணியிருப்போம், சரியான தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக நடைப்பயிற்சியை நம்ம தவிர்த்துறணுங்க. மற்றபடி ரெகுலராக வாக்கிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக பல்வேறு நோய்கள் வருவதை தடுப்பதற்கு ஒரு அற்புதமான மருந்துங்கிறது தானுங்க உண்மை. ஸோ நடைப்பயிற்சியினுடைய பலனை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்து பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம 8 போட்டால் நமக்கு லைசன்ஸ் கிடைக்குங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம்னா நம்ம 8 போட சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டோம்னா நமக்கு லைசன்ஸ் கிடச்சிருங்க. ஆனால் இந்த 8 போடாட்டி மேலே போகிறக்கான லைசன்ஸ் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என் நண்பர் ஒரு நாள் விளையாட்டு சொல்லிட்டு இருந்தாருங்க. இந்த 8 வடிவத்தில் கூடிய நடைப்பயிற்சி பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாங்க.